வணக்கம். 4 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் விரைவில் 128 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு ஆலை தொடக்கம். முதலமைச்சர் முன்னிலையில் ஜப்பானின் ஒம்ரான் ஹெல்த் கேர் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தருமபுரியில் சாலை விரிவாக்கப் பணியின் போது மழைநீர் வடிகால் அமைக்கப்படாததால் பயிர்கள் சேதம். சூறை காற்றால் கரும்பு பயிர்கள் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் வேதனை. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கு சம்மன். சோதனை தொடர்பாக நேரில் விசாரிக்கவும் வருமான வரித்துறை முடிவு. அருகே 17 வயது சிறுவன் டிராக்டர் ஓட்டிய போது விபத்து. உடன் பயணித்த 10 வயது சிறுவன் கீழே விழுந்து சக்கரத்தில் சிக்கி பலி. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நடைபெற்ற படகு போட்டி. ஆர்வமுடன் பங்கேற்ற சுற்றுலா பயணிகள். ஜப்பானில் அதிநவீன தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான எனிசி ஃபியூச்சர் கிரியேஷன் ஹப்பை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டு அரசு நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் ஆலோசனை. புதுச்சேரியிலும் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை நீட்டிப்பு. ஜூன் 1 பதிலாக 7 பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. அருகே 3 அடைப்பில் நகை வியாபாரியை தாக்கி 1.5 கோடி ரூபாய் கொள்ளை. 6 தனிப்படைகளை அமைத்து கொள்ளையர்களை தேடும் போலீஸ். நகை வியாபாரி சென்ற காரை கொள்ளையர்கள் விரட்டிச் செல்லும் காட்சி. கொள்ளையடித்துவிட்டு திரும்பிச் செல்லும் காட்சியும் சிசிடிவியில் பதிவு. போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் நாளை பேச்சுவார்த்தை. தனியார் ஓட்டுநர்களை நியமிக்கும் விவகாரம் தொடர்பாக பேச்சு நடத்துகிறார் அமைச்சர் சிவசங்கர். அரசு பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும். News18 வெளியிட்ட செய்தி எதிரொலியாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் விளக்கம். அரசு ஒப்பந்ததாரரான சைக்கிள் நிறுவன உரிமையாளரின் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் கோடம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அதிகாரிகள் ஆய்வு. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கு சம்மன். சோதனை தொடர்பாக நேரில் விசாரிக்க வருமான வரித்துறை முடிவு. IPL போட்டிகளில் தோனி அடுத்த ஆண்டும் விளையாடுவார் என நம்புகிறோம். சென்னை திரும்பிய CSK அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் பேட்டி. அவர் எப்போதுமே எங்களோட தான் இருப்பார்னு எங்களுக்கு என்னோட நம்பிக்கை இருக்கு. கடைசி ரன்னை அடித்து சென்னை அணியை வெற்றி பெற செய்தவர் பாஜக உறுப்பினர் ஜடேஜா. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து.
நாட்டிற்காக வென்ற பதக்கங்களை கங்கை நதியில் வீசப் போவதாக மல்யுத்த வீரர்கள் அறிவிப்பு. சாகும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாகவும் திட்டவட்டம். மணிப்பூர் வன்முறை தொடர்பாக பாஜக அரசு மீது குற்றம் சாட்டி குடியரசுத் தலைவரிடம் காங்கிரஸ் முறையீடு. அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கை குறித்து மணிப்பூர் முதலமைச்சருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. டெல்லி மதுபான கொள்கையில் முறைகேடு என தொடுக்கப்பட்ட வழக்கு. முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம்.